Hello friends. So, nammaloada HITECH IAS Academy channel la continuous ah namma vandu polity kana previous year question series vandu potuttirukom. Idhukku munnadi vandu road inspector paathirukom, librarian series paathirukom, adhukku munnadi vandu syllabus pathi paathirukom. So, paakadhavanga adellama poi paarenga. Idhu mari previous year questions paakrappo ungalku vandu enna padikkano, eppadi nammala vandu kelvi kekkranga abdingra and approach vandu nammalku easy ah irukum. Indha method la neenga panni paarenga, kandippa vandu oru nalla results kadaikum. Nariya successful candidates kudama idha vandu pannirukranga. So, oru question ah vandu eduthukittu ஒரு क्वेश्चन மட்டும் பார்க்காம அந்த நாலு ஆப்ஷனுக்கான எல்லா ஆன்சரையும் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படினாக்க ஒரு क्वेश्चनல இருந்தே நீங்க கிட்டத்தட்ட 5 6 क्वेश्चन வந்து உங்களால प्रिபெயர் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படினாக்க நமக்கு प्रिपरेशन டைம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் வர்க்கா சீக்கிரமா முடிச்சிரலாம் பிளஸ் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே சோ இன்னைக்கு வந்துட்டு 14th March 2023 ல நடந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சைக்காலஜியோட क्वेश्चंसல நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி एग्जाम्सல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல்ல தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு மெயின் பேப்பர் வந்து இன்னொன்னு இருக்கு சோ அந்த एग्जाम्सல இவ்ளோ கான்செப்ட் வந்து ஓரியண்டடா கேட்டிருக்காங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான குரூப் 1 குரூப் 2 4 இந்த மாதிரி एग्जाम्सல இன்னும் நல்லாவே கேட்பாங்க நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்திட்டே போகுது அப்படிங்கறப்ப நம்மளோட प्रिपरेशनையும் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும் சோ இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறப்போ இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதல பாத்தீங்கன்னா 129th क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன அப்படினாக்க இந்த क्वेश्चन ரிபீட் நீங்க ஆல்ரெடி பார்த்த உங்களுக்கு தெரியும் அதே क्वेश्चन அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ஈஸி ஆனா அங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினாக்க 35 இது பார்த்த உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல வந்து மாறி இருந்தது இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினாக்க ராஜ்யசபா மெம்பரா இருக்கணுமா அப்படிን கேட்டிருக்காங்க கிடையாது அவர் என்ன மெம்பரா இருக்கணும் லோக்சபாவோட மெம்பர் ஆகக்கூடிய தகுதி சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க ஆமா அது நம்ம எல்லாருக்கும் உள்ள குவாலிஃபிகேஷன் தான் இல்லையா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம இது முன்னாடி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அவங்க வந்து எந்த ஒரு ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லயும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசிடமிருந்து நிதி பெறக்கூடிய எந்த ஒரு பதவியிலுமே வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்போம் இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லையா சோ பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் எடுத்து பாருங்க President பத்தி நம்ம டீடைலா வந்து ஆர்டிகல்ஸ் எல்லா விஷயமுமே வந்து நம்ம கிளியரா சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க அதனால தான் நம்ம ரிபீட் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து இவரோட பவர்ஸ் என்ன அந்த விஷயங்களாம நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ப்ரோமோட் ஓகேவா இது என்ன அப்படினாக்க இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான क्वेश्चन இத வந்து எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படினாக்க நீங்க அந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களால வந்து இந்த இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கற விஷயத்தை நம்ம வந்துட்டு என்ன மாதிரி டெமோக்ரசி நம்ம வந்து இந்தியாங்கிறது என்ன கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவோம் அதுவும் நம்ம என்ன மாதிரி டெமோக்ராட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் மறைமுக மக்களாட்சி அப்படிம்போம் இதே நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்து ஓகேங்களா சுவிஸ்ன்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து சோ இங்க வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்டர் இருக்கும் பிளபிசைட் ரெஃபரெண்டம் ரீகால் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது டைரக்டிவ் அதாவது டைரக்ட் டெமோக்ராட்டிக் டைரக்ட் டெமோக்ராட்டி டெமோக்ராட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிம்பாங்க ப்ரொசீஜர்ங்கிறாங்க பார்ட்டிசிபேட் அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க போய் டைரக்டா க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய உரிமை தான் தகவல் அறியும் உரிமை அப்படின்னு சொல்றோம் சோ அதனால இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம இதை வந்து பண்ண முடியும் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டீடைல்டா அதை பத்தின எல்லா நோட்ஸும் எடுத்துக்கணும் இதை பத்தின அனைத்து நோட்ஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஓகேவா இதுவும் ரிப்பீட் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் வந்து எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுவும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க எஸ் கரெக்ட் எதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆர்டிகல் 32 வந்து சொல்லியிருப்பாரு ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்ல போய் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் ஏதாச்சும் ஒன்று வந்து வைலேட் ஆச்சு அப்படின்னாக்க யூ கேன் டைரக்ட்லி கோ டு சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா எந்த ஒரு யாரையுமே நீங்க கேட்க வேணாம் எந்த ஒரு தடையும் இல்லாம டைரக்டா நீங்க போயிட்டு அதுல நீங்க அப்ரோச் பண்ண முடியும் இதே மாதிரி வந்து ஹை கோர்ட்லயும் அப்ரோச் பண்ண முடியும் 226 யூஸ் பண்ணி சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இது அவ்வளவு முக்கியங்கிறத நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் அதுக்கு வந்து ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னா ஆன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிளுக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதையும் நீங்க பார்த்து கமெண்ட் கொடுங்க ஒரு 3-4 பேர் முக்கியமா சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து ஜாதகம்னு சொல்லியிருப்பாரு ஒருத்தர் கீ நோட்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வந்து யாரு என்னன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி முக்கியமானவங்க ஒரு 6-7 பேர் தான் சொல்லியிருப்பாங்க இதை அடிக்கடி ரிப்பீட்டடிவா கேட்டுட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க
டியூட்டிஸ்க்காக போடப்பட்ட வர்மா கமிட்டியோட இயர் கேட்டிருக்காங்க, 99 ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான கமிட்டிஸ் என்னென்னன்றதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கமிட்டி யாரு, ஸ்வரன் சிங் அவர்களோட கமிட்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருக்காது. ஸோ இவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை வச்சுதான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய கொடுத்துருப்பாரு, நம்ம ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறமா 86 முக்கியமா இன்னொரு ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியா 11th வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸ்மால் லெட்டர்ஸ், அதுல வந்து இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த 11 நீங்க ஆர்டர் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அடிக்கடி க்வெஸ்சன்ஸா வந்து கேட்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் ஃபிளாக், சாங், அதெல்லாம் வந்து மதிக்கணும். நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி, யூனிட்டி, அந்த சகோதரத்துவம் சொல்லக்கூடிய ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த கோட்டாலையும் உங்கள் மேலே திணிக்க முடியாது. இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போய் இது மீறப்பட்டா போய் கேஸ் போட முடியாது, உங்களை வந்து கோர்ட்டும் வந்து ஒரு தண்டனை கொடுக்கறதோ இல்லை வந்து பண்ண முடியும், நீங்க பண்ணது தப்பு அந்த மாதிரின்னு சொல்றதோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம், பட் வந்து தண்டனை கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசன்ட் கேஸ் சொல்றேன், இந்த கோவிட் டைம் அந்த மாதிரி டைம்ல தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க தியேட்டர்ஸ்ல ஒரு போனீங்கன்னாக்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஜனகணமதி நேஷனல் ஆந்தம் வந்து போடுவாங்க. அதுல ப்ராப்பரா நிறைய பேர் எழுந்து நிக்கல, எல்லாரும் வந்து என்னென்னவோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுனால எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப போய் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்றாங்க. அப்போ வந்து கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு இது தெரிஞ்சதுதான், கான்ஸ்டிடியூஷன்ல இது வந்து நான் ஜஸ்டிசபிள் பை லா, நீங்க என்ஃபோர்ஸ் தான் பண்ண முடியாது, இது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதனால பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா சாங் போடுறத கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா உள்ள எக்ஸாம்பிள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனா ஸ்வரன் சிங் அவர்கள் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நீங்க வந்து பனிஷ்மெண்ட்ஸோட கொண்டு வாங்க அப்படின்னாங்க. பட் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஸோ சில விஷயங்களுக்கு தான் பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வாதிகாரம் மாதிரி போய் திணிக்க முடியாது. அதனால அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னைய வரைக்குமே எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. அப்ப 1999 வெர்மா கமிட்டியை வந்து போட்டு அவர்கிட்ட வந்து பார்க்க சொல்றாங்க, இது எல்லாமே ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, ஆர் இஃப் யூ நீட் எனி சேஞ்சஸ்னா ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க, சம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து கொண்டு வாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லுவார். என்னென்ன மாதிரி லீகல் ப்ரொவிஷன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 ஆக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஆக்ட்னாக்க நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. இது என்ன அப்படின்னாக்க, இந்த நம்ம சொன்ன மாதிரிதான் நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் மதிக்கல அப்படின்னாக்க அந்த சட்டத்தின் கீழே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, மக்களுடைய சிவில் சட்ட உரிமைகளை பாதுகாக்கக்கூடியது அந்த சட்டம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட், யூபா அப்படிம்பாங்க, யுஏபிஏ உபான்னு ஷார்ட்டா சொல்றது. இது நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா நார்த் ஈஸ்ட், நாகாலாந்து, இப்ப மணிப்பூர் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஆக்டை யூஸ் பண்ணி நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீகல் ப்ரொவிஷன்ஸ் இதுக்கும் வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இன்னை வரைக்கும் எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் நம்மளுக்கு கொண்டு வரல. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஸ்வரன் சிங் தான் தெரியும், பட் வெர்மா அவர்கள் கமிட்டியும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் இப்ப நடந்ததுலயே கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பி பாருங்க, ரிப்பீட்டுங்கிற மாதிரி ஆர்டிஐ பத்தி மறுபடியும் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம இதை பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா யார் யாரெல்லாம் உள்ள வருவாங்கன்னு கேட்டிருப்பாங்க. எல்லா பப்ளிக் அத்தாரிட்டிஸும் வருவாங்க. இது வந்து எப்ப அடாப்ட் பண்ணாங்க, 2005 அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இங்க இயர் தப்பா இருக்கு. இது வந்து டே வந்து கிட்டத்தட்ட 30 அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இது வந்து ஜஸ்ட் 10 ரூபாய் மட்டும் தான் இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ நம்ம போயிட்டு நம்ம வந்து இதை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் இது வரைக்கும் நம்ம போட்ட அனைத்து வீடியோவும் போயிட்டு நீங்க ஒரு தனித்தனி டாபிக்காக எழுதி வச்சீங்கன்னா கூட இது வரைக்கும் ஒரு 10 டாபிக் உள்ளதான் வந்து இம்பார்ட்டண்டா திருப்பி 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 கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க முடிச்சுட்டு வந்து இங்க கமெண்ட்ல கூட சொல்லுவீங்க, நான் இதை ஃபாலோ பண்ணேன், நல்லாவே எக்ஸாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே யூஸ் பண்ணிருக்கேன், நிறைய பேர் வந்து சக்சஸ் கேண்டிடேட்ஸும் இதெல்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான அப்ரோச், எப்படி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி அனாலிசிஸ் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க, இது ஒரு இன்னொரு ரிப்பீட் க்வெஸ்சன், ராஜ்யசபா மெம்பர் வந்து நாமினேட்டட் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு, 12ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த துறைகள்ல எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ
இந்த உங்களோட ஆதரவை பொறுத்து இதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னும் இப்ப லேட்டஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிளஸ் இந்த பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போயிட்டு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்க நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்துட்டு இதோட அடுத்த பிளேலிஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கண்டினியூஸா வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம வந்து திருத்திக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம வந்து ஃபர்தரா கொண்டு போக முடியும். இந்த அப்ரோச் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, HITECH IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.